உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். வணக்கம். என்னுடைய சேனலுக்கு வந்து சிவயோகி தாய்மை அப்படின்னு. மனிதன் வந்து சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாடுறதுக்கு அடிப்படை காரணம் அவன் பிறந்துக்கிறான். அவன் பிறந்துக்கிறான்றதுக்கு அடிப்படை காரணம் தாய் தான். அதனால் சிவயோகிக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தாய் இருக்கிறாங்க. எல்லாருமே தாய் இல்லாமல் இல்லை எதுவுமே. அடிப்படையாக ஆதாரமாக ஒன்று இருக்குது நமக்கு. அதுக்கு எதிர்த்து வந்துடும். அதனால் அந்த சேனல் அது பேரில் பெண்களுக்கானது, தாய்மை உள்ளம் கொண்டவங்களுக்கானதுன்றதுனால தாய்மை சேனல். தாய்மையை போட்டுருவோம்னா இது இப்போ பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்குறோம். நான் எங்கேருந்து வந்தேனோ அதை போட்டேன்னா அவ்வளோமா என்ன இருக்குது. இங்கே என்ன நடந்துருக்குதுன்னு கேட்டால், நிறைய பேர் வந்து பெண்ணை பிறந்தள்ளி அல்லது தாய்மையை பிறந்தனா தான் ஞானம் அப்படிலாம் சொல்லி வச்சு குழப்பிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அவங்க தான் ஆனால் அதிகமாக விளம்பரமாகிருக்கிறாங்க. வாழ்க்கையை வாழ்கிற எல்லாருமே பெண்ணோட தான், வந்தவன் எல்லாருமே பெண்ணுக்கிட்ட இருந்து தான். அதனால் தாய்மையை போற்றணும். அந்த மாதிரி போற்றுறது தான் இந்த உலகத்தை ஆள்றதுக்கான அடிப்படை காரணமாக இருக்க முடியும். அதனால் தாய்மை சேனல் தாய்மையை போற்றுறது, இந்த உலகத்தை ஆண்டுட்டு போகிறது. ஆளுதல்னாக்கா அதிகாரம் செய்கிறது இல்லை, அனுபவிக்கிறதுக்கு பேர் கூட ஆள்றது தான். இவங்க நிறைய பேர் ஆள்றதுன்னா நாலு பேரை முட்டாளாக்கி அவங்க கீழே வச்சுன்னு அப்படி கிடையாது. அனுபவித்த அம்மாவை அனுபவிக்கிறது கூட ஆள்றது தான். நிறைய பேர் ஆள்றதுன்னா வேறு ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை, தரணியை ஆள்வோம்னாக்கா நாங்கள் வந்து தலைவர்களாக வருவோம், இல்லை அரசியல் தலைவர்களாக வருவோம், இல்லை பதவிக்காக வருவோம், அப்படிலாம் இல்லை. இந்த உலகத்தை கொண்டாடுவோம், அனுபவிப்போம், அதுதான் அர்த்தம். அதுதான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறேன்.